வணக்கம் நேர்களே, நாம இந்த பகுதியில் பார்க்க போகிறது சின்னம்பள்ளி கிராமம் பெண்ணாகரம் வட்டம் தருமபுரி மாவட்டம். அங்கே ஒரு விவசாயி திரு மனோகரன். அவர் பாரம்பரியமாக வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு அழகான ஒரு மாட்டுப்பண்ணை வச்சிருக்காரு. அதுவும் இரண்டு மாடுகளை கொண்டு தினமும 45 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எடுத்துட்டு இருக்காரு. அவர் அனைத்து செலவுகளும் போக மாதம் 30,000 வரைக்கும் வந்து வருமானம் பெற்றிருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரு அந்த கால்நடை பண்ணையை எந்தெந்த வகையில் என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்து என்ன மாதிரியான பராமரிப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றத ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணல் தான் நம்ம இந்த பதிவில் நீங்கள் கண்டினியூ பாருங்கள். அது கால்நடை பண்ணை, அதுலேயும் மாட்டு பண்ணை வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இது எந்த இடத்துல இந்த ஃபார்ம் இருக்குது? நீங்கள் இது முந்தைய காலத்தில் எவ்வளோ காலத்துலேருந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த வேலைப்பாடுகள்? இது வந்து சின்னம்பள்ளி பஞ்சாயத்து, தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம் வட்டம், சின்னம்பள்ளி பஞ்சாயத்து. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க. நாங்கள் அதை தொடர்ந்து நாங்களும் அந்த மாட்டு பண்ணை விவசாயம் ஆடு மாடு வளர்க்குறது எல்லாமே பண்ணிட்டுருக்கிறோம். ஓகே. இங்கே பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் இந்த பெல்ட்டில் இந்த கிராமத்தில் என்னென்ன வகையான இனங்கள் வச்சுருக்காங்க மாட்டில்? மாட்டு வந்து எச்எஃப் வச்சுருக்கிறாங்க, ஜெர்சி வச்சுருக்கிறாங்க, வேறு சில பேர் நிறைய இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாம் வச்சுருக்கிறது வந்து ஜெர்சி எச்எஃப். இங்கே வந்து நாட்டு மாடுகள் கொஞ்சம் குறைந்தளவு தான், குறைஞ்சளவு தான். ஆதி காலத்தில் நிறைய வச்சுருந்தாங்க, இப்போ இந்த நாட்டு மாடு யாரும் இல்லை. சரி சரிங்க. இப்போ இங்கே நீங்கள் ரெண்டு இன வகைகள் வச்சுருக்கீங்க, இதில் என்னென்ன இனங்கள் இருக்குங்க? வகைகள் வந்து ஜெர்சி ஒன்று, எச்எஃப். ஓகே. இப்போ இது எத்தனாவது கண்ணு? இப்போ ஜெர்சி வந்து எத்தனாவது பருவத்தில் இருக்குங்க? எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு? எத்தனை கண்ணு போட்டிருக்கு? இதே மாதிரி ஹெச்எஃப் அந்த மாதிரி இருக்குங்க. ஜெர்சி வந்து இது மூணாவது கண்ணு, ஹெச்எஃப் வந்து இது ரெண்டாவது கண்ணு. இதுலேருந்தே வந்து உற்பத்தி ஆகி இப்போ இந்த கன்று குட்டிகள்லாம் இருக்கு. இப்போ கால்நடைகளுக்கு எந்த வகையான தீவனங்கள் போட்டுட்ருக்கீங்க? காலையில் வந்து வைக்கோல் போடுவோம், மதிய நேரத்தில் வந்து இந்த தீவனம் பச்சை தீவனம் கொஞ்சம் போடுவோம், சாயங்கால நேரத்தில் நைட்டு போடக்குள்ள பச்சை தீவனம் நறுக்கி போடுவோம். சரி சரிங்க. இதில் அடர் தீவனங்கள்லாம் எந்த மாதிரி ஸ்பீடு போடுறீங்க? நீங்களே ஏதாவது காம்போசிஷன் ரெடி பண்ணி போடுறீங்களா, இல்லை எந்த மாதிரிங்க அடர் தீவனத்தில்? அடர் தீவனத்தில் எஸ்டேம் போடுவோம், அதில் இப்போ பருத்தி கொட்டை கொஞ்சம் ஆட்டி வச்சுருவோம், புண்ணாக்கு போடுவோம், கொஞ்சம் மாட்டுக்கு கூழ் கொஞ்சம் காய்ச்சி ஆடி மாவு அரிசி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காய்ச்சி ஊற்றிடுவோம், ஊற்றி காட்டிட்டு நல்லா வயிறப்ப சாப்பிடுவோம். ஓகே ஓகேங்க. மாடுகளை அன்றாட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பராமரிப்பு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்க? நாங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா அது உண்டான தாலிக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாட்டை பிடிச்சி பால் கறந்ததுன்னா பிடிச்சி கட்டிடுவோம். 7 மணிக்குள்ளே தண்ணி குடிச்சிடும். 7 மணிக்கு மேலே அது கொண்டு போய் இதில் கட்டி தீவனம் போட்டுருவோம், வைக்கோல் போட்டுருவோம். அது சாப்பிட்டு முடிச்சதும் 9 மணிக்கு வெயிலுக்கு முன்னே பிடிச்சிட்டு போய் நிழலில் புளிய மரத்து நிழலில் கட்டிடுவோம். 3 மணிக்கு தான் திரும்பியும் வந்து அது பிடிச்சிட்டு வந்து தண்ணி கவனிச்சு புல்லு போட்டு பால் கறப்போம். சாயங்காலம் 6 மணிக்கு பால் கறப்போம். இந்த இடையில வந்து பசந்தீவனங்கள், பசந்தீவனம் அதான் மதியத்துக்கு போடும், போடும் கொஞ்சம் போடும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கோம். அது சாப்பிட போட்டுட்டு போடும். சாயந்தரம் கறவைக்கு அப்புறமா என்ன வருவாங்க? இல்லை கறவைக்கு அப்புறமா பசந்தீவனம் தான். நான் இரவுலையும் வந்து நீங்க எத்தனை மணி வரைக்கும் இரவுல வந்து நீங்க உணவு கொடுப்பீங்க? இல்ல சாயங்காலம் வந்து 7 மணிக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு நான் வந்துடுவோம். கூழ் காய்ச்சி ஊத்துறது அந்த பழக்கங்கள் இருக்குங்க. அதான் காலையில காலையில மட்டும் காய்ச்சி ஊத்திட்டு அதை வந்து ஒரு காலையில தண்ணி பாய்க்கிறீங்க, நீ எனர்ஜெட்டிக்கா எல்லாமே கொடுத்துறீங்க. கறவை வந்து எந்த வகையில வந்து பயன்படுத்தி கறக்குறீங்க? இந்த ரெண்டு மாடுகள் இருக்கு, கறவை கறக்கிற முறை எப்படிங்க? கறக்கிற முறை வந்து முதல்ல கையில தான் கறந்துட்டு இருந்தோம். ஒரு நேரத்துக்கு வந்து 15 லிட்டர் 2 மூலம் 1 நாளைக்கு 25 லிட்டர் குறையாத கறப்பிது. அதனால் கை வந்து வலி எடுத்துக்கு, அதனால் மிஷின் இந்த மில்கிங் மிஷின் வாங்கி வச்சுட்டு மாட்டி விட்டு மூணு உட்காந்துக்கா மாடை ஒரே செகண்டுக்கு நகராது. அப்படின்ட்டு கறவையப்போ எதுவும் நகராது, அசைவா அசையாது, கறந்து முடிக்கிற வரைக்கும் அசையாது நிற்கும். கொஞ்சம் பால் இருக்குள்ள மிஷின் கட்டி கண்ணுக்குட்டிக்கு வேணும்ட்டு அதுக்கு முன்னாடி கறந்துங்களா? கண்ணுக்குட்டி வாங்குறப்ப பிடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு பிடிச்சி கட்டி. சரி சரி சரி.
இப்ப கறவை மிஷின் பயன்படுத்துறீங்க, அதுல ஏதாவது காம்புகள்ல ஏதாவது பிரச்சனை வருது உங்களுக்கு நார்மலா கையில கலக்கிறதுக்கு கறக்கிறதுக்கும்? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ காலையில சாயந்திரமும் சேர்த்து ஆவரேஜா எவ்வளவு பால் கறவை திறன் உங்களுக்கு கிடைக்குங்க? காலையில 25 லிட்டர் பத்துல ஆரம்பம், சாயங்காலம் 20 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர், 45 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கிடைச்சிருக்காங்க. பராமரிப்பும் வந்து கிட்ட இருந்தே நீங்க முழுமையா அதை பராமரிக்கிறீங்க? அதேதான் நமக்கு பராமரிப்பு தான், இதுவே ஒரு பொழுதுபோக்காகவும் பராமரிப்பும் கூட அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. இப்போ CSV 33 நான் வந்து முன்னாடி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் தீவன விதைகள் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திரும்பவும் வந்து CSV 33 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த ஒரு பிரீடை தவிர பயிரை தவிர மற்ற பயிரை நீங்கள் போகிறது உண்டுங்களா? தீவன தட்டு போட்டிருக்கிறா என்ன இருந்தாலும் இது மாதிரி இல்லாது, CSV 33 மாதிரி கிடையாது. நேப்பியர் கிராஸ் எதுவும் கிடையாது, இந்த சூப்பர் நேப்பியரு கோஃபர் கோஃபி அந்த மாதிரி எதுவும் நீங்கள் பயன்படுத்துறதில்ல. இந்த வைக்கோலும் CSV 33 அப்புறமா வந்து நீங்கள் சோளம் மட்டும் அறுத்து கொடுத்து அதை மட்டும் வச்சு பராமரிக்கிறீங்க. சரி சரிங்க. இதில் அகத்தி வேற ஏதாவது நீங்க ஏதாவது முருங்கை இலை அப்படி ஏதாவது கொடுக்கறது உண்டுங்களா? சரி சரிங்க. ஜீரணம் பிரச்சனை ஒரே மாதிரி தான், சாணம் வருது மற்றபடி வயிற்றால போறது அந்த மாதிரி இது கிடையாது? ஒரு வகையான தீவனம் கொடுக்கும் போது கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கால்நடைகளுக்கு வைக்கல் போடுறதுங்களா? ஆரிய பாருங்க, பில்லு ஆரிய பில்லு போடுறோம், வைக்கல் போடுறோம், கலந்து கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் வருது. சரி சரிங்க. அடுத்ததா இந்த ஒரு நீங்க ஒரு 3 டைம் வந்து நீங்க விதை வாங்கியிருந்தீங்க, இப்போ அது எத்தனை வருஷத்துக்குள்ளார அந்த CSV 33 பயிரை நல்லா வந்தா கூட ஒரு ரேஞ்சில் நீங்க மாத்திருவீங்கல்ல, அது எவ்வளவு வருஷம் வரைக்கும் வச்சிருக்கீங்க? 2 வருஷம் வரைக்கும் இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் நீங்க வச்சிருக்கிறது கிடையாது? இல்லை, அது ஏன்னா மண்ணில் இருக்கிற சத்து எல்லாம் போற முடிஞ்சு போயிடும், அதெல்லாம் பூரா ஓட்டி எடுத்துட்டு இது சாணம் எடுத்து நல்லா கொட்டி நல்ல மண்ணு நல்லா கலந்துட்டு அப்புறமா வந்து திருப்பி அரைச்சிருக்கோம். திருப்பியும் இது பண்ணிடுறீங்க அதே மாதிரி? அந்த ஃபீல்டை கொஞ்சம் இன்னொரு இடத்துல செக்யூர் பண்ணிக்கிட்டு வருதுல. இப்போ தீவனம் வந்து இந்த 2 மாடுகளுக்கு எவ்வளோ ஃபீல்டில் வந்து பசுந்தீவனம் போட்டிருக்கீங்க? மொத்தமே இருக்கிறதே 20 சென்ட்ல தான் போட்டிருக்கிறேன், அதே நமக்கு மீதியாகும். இது வந்து அதிகபட்சமா உணவு சாப்பிடக்கூடிய ரகம் தாங்க, ஏன்னா HF வந்து தீவனத்தில் அந்த எடைகள் அதிகமாக கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 25 கிலோ அந்த அளவுக்கு கூட கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் போட்டு நீங்க காம்பன்சேட் பண்ணி கிளியரா கொடுத்துருங்க, உங்களுக்கு அதிகபட்சமான ஈல்டும் கிடைச்சிருது. இது வந்து இந்த தர்மபுரியோட வெப்பநிலைக்கு ஏதாவது அடிக்கடி நோய் வரது உண்டுகளா? அந்த விதமான நோய் ஏன்னா HF வந்து நம்ம சென்சிட்டிவ் கொஞ்சம் தாங்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பால் சொசைட்டிலாம் நிறைய நீங்க இப்ப வழக்கு பேச்சுல கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது பாதிப்பு எதுவும் வந்தது கிடையாது? சரி சரிங்க. இதுல நீங்க தாதுப்பு கட்டி தாதுப்பு பவுடரு அது வந்து கால்நடைகளுக்கு கொடுத்துருக்கீங்களா? தினமும் போடுவோம், 5 கிராம் 10 கிராம் ஒரு சும்மா ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு ஒரு அதை வந்து தாலியில் தண்ணியில் கரைச்சி விட்ருங்க. அது வந்து ரெகுலராக போடுவோம், தாதுப்பு போடாதெல்லாம் விடவே மாட்டேன், அது கிடைக்கலாம் கூட வெளியில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ கண்ணு போடக்குள்ள கூட எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ ஏன்னா நேற்று ஒரு கண்ணு போட்டிருக்கு நாங்கள் நீ சொல்லியிருந்தீங்க, அப்போ கூட வந்து இந்த தாதுப்பு கொடுத்ததுனால தான் கண்ணு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரஷ்ஷப்போ டக்குன்னு வந்து அந்த ஆக்டிவ்னஸ் இருக்கும், அது இருந்துருது இருக்குங்களா? அந்த மாதிரி அந்த தாதுப்பு போட்டதுனால தான் அந்த படுத்து படுக்கிறேங்கிற இதே இருக்காது மாட்டுக்கு, இல்லைன்னா அந்த இந்த மாட்டெல்லாம் கண்டிப்பாக படுத்துரும். ஏன்னா இது வந்து வெயிட்டு கூடணும் மாடு. ஆமாம், டக்குன்னு என்னன்னா அந்த கால்சியம் சேர்த்து இந்த மாதிரி இல்லாத ஒரு குறை இருந்துச்சுன்னா பற்றாக்குறை இல்லைன்னா கண்டிப்பாக படுத்துறது மாட்டை. இந்த தாதுப்பு கலக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது, நல்லா நல்லா இருக்கு. ஓகே ஓகேங்க. அடுத்ததா இப்போ வந்து கறவை திறன் குறைஞ்சிருதுங்க, ஒரு செனவூசி போட்டுட்டு ஒரு எத்தனை மாதம் வரைக்கும் நீங்கள் கறவை திறன் செனவூசி போட்டுறீங்க, போட்டுட்டு எத்தனை மாதம் வரைக்கும் நீங்கள் கறவை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க கண்டினியூவா? அதுக்கப்புறம் வந்து கறவை வந்தாலுமே நீங்க அதை வந்து ஃப்ரீயா விட்டுருவீங்க? ஆமா விட்டுருவேன், நான் 6 மாசம் ஆனா விட்டுருவேன், அது கறந்துட்டுக்கோம். அப்ப கூட 4 லிட்டர் 5 லிட்டர் ஒரு நேரத்துக்கு கறக்கும். ஆமா ஆமா, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அதை அப்படி ஃப்ரீயா விட்டுறீங்க? தீவனத்தை கொஞ்சம் குறைச்சோம்னா பால் வச்சுக்கோ விட்டுருவோம். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த வந்து ரெகுலரா வந்து இதுல வருமானங்கள் நீங்க பாத்துருப்பீங்க, இப்ப கறவை திறன்
குறையும் போது அந்த பராமரிப்பும் ஒரே மாதிரி இருக்குங்களா? ஏன்னா நீ இன்புட் எல்லாம் வாங்கி போடுறதெல்லாம் செலவு தான், காசு தான், தவிடுல இருந்து எல்லாமே இது பண்றது. இப்போ அந்த அந்த பராமரிப்பு கறவை இருந்தாலும் சீராக இருக்குங்களா? கறவை இல்லைனாலும் எப்படி உங்களோட பராமரிப்பு இருக்குங்க? இல்லை பராமரிப்புலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து வருமானம் வந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் ஒரே மாதிரி இருக்கும், வருமானம் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் பார்ப்பீங்க. அதெல்லாம் மாடு வந்து குறைஞ்சிது, ஒரே சீராக தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ இதில் ஹெச்எஃப்க்கு இந்த கால்நடை நோய்கள் வந்து பராமரிப்புக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பார்த்தனால இல்லை நீங்களே வந்து வெட்டினரி டாக்டர் வந்து அவங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கறது உண்டுங்களா? இல்லை பக்கத்துல ஹாஸ்பிட்டல் அரை கிலோமீட்டர்ல டாக்டர் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்துல, வீட்லேயே அவங்க டாக்டர் இருக்கிறாங்க, போய் கூப்பிட்டா வருவாங்க பார்த்துக்குவாங்க. ரெகுலரா இது வழியா தான் போறாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. கால்நடைகள் பிரச்சனை இல்லை, இருக்கும் பட்சத்துல பக்கத்துலயே இருக்கு பாக்குறாங்க. ஓகே ஓகேங்க. இப்போ ஆவரேஜா கால்நடையில இப்போ இந்த இரண்டு மாடுகள்ல எவ்வளவு கறவை திறன் வருதுன்றதை நீங்க குறிப்பிட்டு 45 லிட்டர் வருதுன்றீங்க. ஆவரேஜா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம், மாதத்துக்கு வருமானம் எல்லாம் போக அடங்கி எல்லாம் போக எவ்வளவு உங்களுக்கு வருமானம் கிடைக்குதுங்க? மாசத்துக்கு 30,000 ரூபா எல்லாம் போக, மாட்டு செலவு போக எனக்கு 30,000 ரூபா கிடைக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாத எல்லா செலவும் போனாலும் எல்லா செலவும் போக 40,000 ரூபாய்க்கு மேல வரும். ஒரு 10-12,000 ரூபா உங்களுக்கு செலவாகும், மீது 30,000 ரூபா எனக்கு மாசம் கிடைக்கும் நீங்க இப்போ மாடு ரெஸ்ட் எடுக்கிற டைம் நீங்களும் வந்து வேலைப்பாடுகள் முடிஞ்சு நீங்களும் ரெஸ்ட் எடுக்கிறது ஃப்ரீ டைமும் நிறைய இருக்குங்க. ஓகே ஓகேங்க. இந்த வந்து என்னன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா நான் வந்து என்னன்னா இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக போட்டுருக்கோம். அவங்களுக்கு என்னன்னா உங்ககிட்ட வந்து ஒரு சில மெசேஜஸ் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா பராமரிப்புக்கு என்னென்ன இன்புட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வந்து எதையுமே வந்து ஒரு ஒய்டாக நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. என்னென்ன ரெகுலராக பார்க்குறீங்க, வருமானங்கள், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. இது பார்க்குற விவசாயிகள் வந்து ரொம்ப வந்து இந்த தருமபுரி மாவட்டத்தில் இப்படியும் வந்து ஒரு விவசாயிகள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு பெண்ணாகர வட்டத்தில் அப்படின்றத அவங்களுக்கு குறிப்பிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. இது மாதிரி வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்துவாங்க, அவங்களும் வந்து நிறைய வந்து இது மாதிரியான ஒரு பேட்டர்ன் டைவர்ட் ஆகி ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு பண்ணை பராமரிப்பில் தவறுகள் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கல அவங்களுக்கு இது வருமானம் இந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி வருமானம் இருக்குன்றதுக்கு உண்டான பதிவு தாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த நேர்காணலுக்கு நீங்கள் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களோட டோட்டல் மெசேஜும் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மேற்கொண்டு ஏதாவது விவசாய பராமரிப்பு அதே மாதிரி வந்து கால்நடை பராமரிப்புக்கு ஏதாவது சொல்லணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். அது ஏன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸாக இருக்கும். மாடுங்களுக்கு நல்ல தீவனம் வந்து டெய்லி வந்து பராமரிப்பு நல்லா பார்த்துக்கணும். சும்மா ஏன்னா தானா கட்டிட்டு நான் பாட்டு போய் அங்கே வேற வேலை தொந்தரவா போயிட்டு இருந்தா கூட மாடெல்லாம் அப்படி வளர்த்த முடியாது. இனியும் வந்து மாடு பராமரிப்பு நல்லா பார்த்துக்கணும், நல்லா இன்புட்டும் நல்லா கிடைக்கும். சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஃபார்ம் நல்லா மேலும் வளர்த்து ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, நன்றி. நேரில் எத்தனை நிமிஷம்? 14 நிமிஷம் போதும்.